ராமாஞ்சதயாபாத்திரம் ஜானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சித பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீகிருஷ்ண தேசிக பதாம்புஜ பிருங்கராஜம் வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்த போதம் த்ரையந்த தேசிக யதீந்திர சடாரி மூர்த்திம் கோபால தேசிக சிகாமணி மாஸ்ரயாமஹா அகில புவன ரக்ஷா சாதனாயாவதீர்ணே குமதி கலிவிலாச சத்வாந்த திக்வாம்சுஜாலே நிரவதி கருணாப்தௌ வேதசூடா குரௌ மே பவது பரம பக்தி ஸ்ரீநிதௌ வெங்கடேசே. சுவாமி தேசியன் அருளை செய்த சில்லறை ரகசிய கிரந்தங்கள் எல்லாமே ஆச்சரியமானவை. 32 சில்லறை ரகசியங்கள் இருக்கு. அது ஒன்னு ஒன்னுலயுமே சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்ற மாதிரி வரும். ஆனால் ஒன்னில் இல்லாத விஷயங்கள் பல அடுத்ததில் இருக்கும், இதில் இல்லாத விஷயம் அடுத்ததில் இருக்கும். நம்ம தெரிந்து கொள்வதற்காக புதிய புதிய தகவல்களை எல்லாம் நிறைய கொடுக்கும் சில்லறை ரகசியங்கள். அது மட்டுமல்ல, அனுபவம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்ம தத்துவங்களை எல்லாம் எப்படி பிரித்து தெரிஞ்சுக்கலாம், ரகசிய அர்த்தங்களை எல்லாம் எப்படி அனுபவிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இதில் ஆச்சரியமாக வரும். அந்த ரீதியில் தான் பிரதான சதகம் அப்படிங்கிற சில்லறை ரகசியத்தை பற்றி பார்த்தோம். பிரதானமான விஷயங்கள் எவை அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்கிற சில்லறை ரகசியம் அது. நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ விஷயம் இருந்தாலும் இதில் இது பிரதானம் அப்படின்னும் இது அப்பிரதானம் அப்படின்னும் நம்ம பிரித்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய செயல்பாடுகளை எல்லாம் நாம் செய்யலாம். கைங்கரியம் பிரதானம் அப்படின்னா பெருமாள் கைங்கரியம், ஆச்சாரிய கைங்கரியம், இது ரெண்டு. ஆச்சாரிய கைங்கரியம் பிரதானம் அப்படின்னு எடுத்து சொல்றேன். மகான்கள்லாம் நின்று இருக்கிற வழி இது, பகவத் கைங்கரியம், பாகவத கைங்கரியம், ஆச்சாரிய கைங்கரியம் அப்படின்னும் போது. அப்போ பெருமாள் கைங்கரியம் பிரதானம், பெருமாள் கைங்கரியம், ஆச்சாரிய கைங்கரியம் சேர்த்து வரும்போது ஆச்சாரிய கைங்கரியம் பிரதானம் அப்படிங்கிற எந்தெந்த இடத்துல எது எது பிரதானம் அப்படிங்கறத பார்த்தா நமக்கு ஆச்சரியமா இருக்கு. பிரணவம் இருக்கு. பிரணவத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா எம்பெருமானுக்கே நான் தாசன் அப்படிங்கிறது. நான் அடியவன், எம்பெருமானுக்கே உரியவன் அப்படின்னு அர்த்தம். இந்த அர்த்தத்துல எது பிரதானம், நான்கிறது பிரதானமா எம்பெருமான்ங்கிறது பிரதானமா அப்படின்னு கேட்டா, சாப்த பிராதான்யம் ஜீவாத்மாவுக்கு, ஆர்த்த பிராதான்யம் பரமாத்மாவுக்கு அப்படின்னு சொல்றது உண்டு. அதாவது இந்த வாக்கியத்துல நான் நம்மளை பற்றி சொல்றதுக்காக தான் இந்த வாக்கியம் வந்திருக்கு. அதனால் நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா எம்பெருமானுக்கே தாசன், எம்பெருமானுக்கே சேஷன் அப்படிங்கிறபடினால நான் எப்படிப்பட்டவன்கிற விஷயத்தை சொல்றதுக்கு வந்திருக்கிறபடினால அந்த வாக்கியத்தை வச்சு பார்த்தோம்னா நான் அப்படிங்கிறதான் பிரதானம். நான் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறது பிரதானம். வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை வச்சு பார்த்தோம்னா ஆர்த்த பிராதான்யம் அப்படின்னு பார்த்தா நான் எம்பெருமானுக்கே தாசன் அப்படிங்கிறபடினால எம்பெருமானுக்கே சேஷங்க அப்படின்னால எம்பெருமான் தான் பிரதானம். அவனுக்கு உரியவனாகத்தான் நான் இருக்கேன். நான் ஒரு உரிய பொருள் அப்படிங்கிறது போலதானே தவிர உண்மையில அவன்தான் எல்லாம் அப்படின்னு எம்பெருமானை சொல்றபடினால அர்த்தத்திலேருந்து கிடைக்கிற பிராதான்யம் அப்படிங்கிறது எம்பெருமானுக்கு இருக்கு. இப்படி ஒரே வாக்கியத்திலேயே சாப்த பிராதான்யம், ஆர்த்த பிராதான்யம் ரெண்டு இருக்குன்னு வேற ஒரு இடத்துல சுவாமி தேசியன் சொல்றார். இப்ப அதே மாதிரி ஊர்நிலையுமே எது பிரதானம் அப்படிங்கறத தெரிஞ்சுதான் நம்ம அழகா அனுபவிக்க முடியும். இதெல்லாம் சம்ஸ்கிருத சாஸ்திரங்கள்ல பல இடங்கள்ல அழகா அலசின விஷயம். அதை நம்ம இங்க அனுபவிக்கிறோங்கிறது தான். ராஜ புருஷா அப்படிங்கிறா, ராஜாவினுடைய ஆள் ஒருத்த வரான். ராஜாவுக்கு ரொம்ப வேண்டியவன், ராஜாவோட பிஏ மாதிரி வச்சுப்போம். அப்போ ஐமேதி ராஜ்யா புருஷா, ராஜாவினுடைய ஆள் வரான், எல்லாரும் வழி உண்கோ ராஜாவினுடைய ஆள் வரான் அப்படின்னா இப்போ இங்கே எது பிரதானா, ஆழ்வரான்ங்கிறது பிரதானம், ஆளுங்கிறது பிரதானம், இல்லை ராஜாங்கிறது பிரதானமா அப்படிங்கிட்டா சப்தத்தை வச்சு பார்த்தா ஆளுங்கிறது பிரதானம். ஏன்னா அவன் தானே வரான், ராஜா வரல. இப்போ அர்த்தத்தை வச்சு பார்த்தா வர்றவன் ராஜாவனுடைய ஆளுங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியம். அதில் தான் நோக்கு.
அதனால சாப்த பிராதானியம் ஆர்த்த பிராதானியம் அப்படின்னு ரெண்டு சொல்றான். அதே மாதிரி ஒன்று ஒன்றிலுமே எதது பிரதானம் அப்படிங்கிறத அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கணும். அதையெல்லாம் அழகாக எடுத்து சொல்றார். பிரமாணங்களில் வேதம் பிரதானமாக இருக்கு, அந்த வேதத்தில் புருஷ சூக்தம் பிரதானமாக இருக்கு, முதலான விஷயங்கள்லாம் சொன்னதை பார்த்தோம். நாம் பிரதான சதகம்ங்கிறது அவசியம் படித்து தெரிஞ்சுட்டு நடைமுறையில் கொண்டு வர வேண்டிய விஷயம், அதை அனுபவிக்க வேண்டிய விஷயம். அது வச்சுட்டு நம்மளுடைய செயல்பாடுகளை எல்லாம் நம்ம அழகாக அமைச்சுக்கலாம். அப்படி ஒரு உத்தமமான ஒரு கிரந்தம் அது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியில் சாஸ்திரங்கள்லாம் கிடைக்காது. எத்தனையோ ஆச்சாரியர்கள் எத்தனையோ சாஸ்திர கிரந்தங்கள் பண்ணியிருக்கா, அதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்காது. தொகுத்து பிரதான சதகம்னு 100 சொல்லியிருக்கேன். வைப்பாக இவை கொண்டு வாழ்மி நீரே அப்படிங்கிற இதெல்லாம் பிரதானம், சொன்னதெல்லாம் பிரதானமாக வச்சுக்கோங்கோ அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப பிரதானமான ரொம்ப ரொம்ப உயர்வான வஸ்துக்கள்லாம் இருக்கும் இல்லையோ. காசி முதலா நன்னகரி எல்லாம் கார்மேணி அருளாளர் கச்சி கூவா, வாசி அறிந்து இவை உரித்தோம், வைப்பாக இவை கொண்டு வாழ்மி நீரே. நான் பிரதானம் சொல்லச்ச, முக்கியம்னு சொல்லச்செல்லாம் வாசி அறிந்து சொல்லியிருக்கேன், வித்தியாசத்தை தெரிஞ்சுன்னு சொல்லியிருக்கேன். விரும்ப சொல்லலை, ஏதோ போகிற போக்கில் சொல்ல முடியும் அப்படின்னு என்னாலையும் 100 எழுத முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை. என்ன கேட்டான், இப்படியானா எத்தனை ரத்தன கல்கள் இருந்தாலும் கௌஸ்துபத்துக்குன்னு ஒரு தனி பெருமை இருக்கு, பெருமாளுடைய திருமார்பில் இருக்கு. எத்தனை நதிகள் இருந்தாலும் கங்கைக்குன்னு ஒரு தனி பெருமை இருக்கு, பெருமாள் திருவடியிலேருந்து வந்திருக்கு. அந்த மாதிரி எத்தனை ஊர் இருந்தாலும் காஞ்சிபுரத்துக்குன்னு ஒரு பெருமை இருக்கு, பெருமாள் தானே வந்து அவதாரம் பண்ண இடம் கார்மேணி அருளாளர், அது பிரதானமா இருக்கு. எத்தனை கல் இருந்தாலும் அது பிரதானமா இருக்கு, கௌஸ்துவம் பிரதானமா இருக்கு. அப்போ இந்த காசினியில இந்த உலகத்துல எத்தனை எத்தனை கல் இருந்தாலும் காயாவண்ணன் கடந்தெடுத்த கௌஸ்துவத்தின் சீர்மை கூவா, காசி முதலா நன்னகரி எல்லாம் கார்மேணி அருளாளர் கச்சி கூவா அப்படிங்கிற அந்த ரீதியில ஒன்னு ஒண்ணுலயுமே பிரதானம்ங்கிறதுக்கு 3 உதாரணம். எத்தனை நதிகள் இருந்தாலும் கங்கை நதிக்கு சமானமாக எதுவும் ஆகாது அப்படின்னு, அதுக்குன்னு ஒரு தனி பெருமை இருக்கு. அது மாதிரி அதுக்கு எப்படி சொன்னாரோ அதே மாதிரி இங்கேயும் வாசி அறிந்து இவை உரைத்தோம். நான் வித்தியாசம் தெரிஞ்சு சொல்ல போறோம், ஒரு ஸ்தோத்திரத்துக்காக சொல்றது இல்லை, உண்மை இது. வைப்பாக இவை கொண்டு, இதெல்லாம் வைப்பா வச்சுக்கணும். நமக்கு நிறைய ரூபா கொண்டு வந்து கொடுத்தாலும் நம்ம எப்படி பத்திரமா வச்சுப்போமோ அது மாதிரி பத்திரமா வச்சுக்கணும், சேமிச்சு வச்சுக்கணும். வாழ்மி நீரே, நீங்கள் வாழ்ந்து போங்கள். நான் சொல்ல போற விஷயங்கள் எல்லாம் வைப்பாக வைத்து கொண்டு மனசுல வச்சுண்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நன்றாக அமைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற. அப்படி நமக்கு தேவையான விஷயங்கள், பிரதானமான விஷயங்களை எல்லாம் சொன்ன அந்த பிரதான சதகம் அப்படிங்கிற கிரந்தத்திலிருந்து சில விஷயங்களை எல்லாம் பார்த்தோம். இப்போ அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான வேறொரு கிரந்தம் உபகார சங்கிரகம் அப்படிங்கிற கிரந்தம். எம்பெருமான் நமக்கு என்னென்ன உபகாரங்கள்லாம் செய்திருக்கான் அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்லக்கூடிய கிரந்தம் இது உபகார சங்கிரகம். பகவான் தான் நமக்கு மொத்தமே பண்ணியிருக்கான், பெரிய உபகாரங்கள்லாம் அப்படின்னு இல்லை, எல்லா உபகாரமே பகவான் பண்ணதுதான். ஏன்னா நம்மளை சிருஷ்டிக்கிறான் பகவான் தான், நமக்கு ஞானம் கொடுக்கறது பகவான் தான், நமக்கு கை காலெல்லாம் கொடுத்தது பகவான் தான், நமக்கு காது மூக்கு கண்ணுன்னு ஞான இந்திரியங்கள்லாம் கொடுத்தது பகவான் தான், இந்த சரீரத்தை நம்ம உட்காந்து வச்சு நம்ம சுகபோகங்கள் அனுபவிக்க பண்ணது பகவான் தான், நமக்கு இது வழியா நமக்கு ஞானத்தை உண்டாக்க பண்ணது பகவான் தான், அந்த ஞானம் வருவதற்கான சாமகிரிகள் வேதங்கள் எல்லாம் கொடுத்ததும் பகவான் தான், அந்த வேதங்களை எல்லாம் நமக்கு புரிய வைக்கிறதுக்காக ஸ்மிருதிகளை எல்லாம் பிரவர்த்தனம் பண்ணதும் பகவான் தான், அதெல்லாம் நமக்கு புரிய வர்றதுக்காக ஆச்சாரியர்களை இந்த பூமியில நடமாட வச்சதும் பகவான் தான். ஆச்சாரியர்களுடைய வார்த்தை மூலம் நமக்கு சில விஷயங்கள்லாம் புரியுறது அப்படின்னா அதை புரிய வைக்கிறதுக்கு காரணமா இருக்கிறவனும் பகவான் தான். எப்படியானா ஒரு விளக்கு இருக்கு, அந்த விளக்குல ஜோதி இருக்கு, ஒளி இருக்கு. விளக்குல எப்படி ஒளி வந்தது? மற்ற வஸ்துக்கள்லாம் ஒரு ஜோதி இல்லையே, விளக்குல எப்படி ஜோதி வந்தது அப்படின்னா ஈஸ்வரனுடைய சிருஷ்டி, அது ஆச்சரியமான சிருஷ்டி. விளக்குல பிரகாசம் இருக்கு அப்படிங்கிறது. ஒரு சந்தனம் இருக்கு, சந்தனத்துல இல்ல புஷ்பம் இருக்குன்னு வச்சுக்கோ, புஷ்பத்துல நல்ல வாசனை இருக்கு, இப்படி புஷ்பத்துல மாத்திரம் இப்படி ஒரு அழகான நல்ல ஒரு வாசனை ஒண்ணு வருது அப்படின்னா ஈஸ்வரனுடைய சிருஷ்டி. ஏன்னா மனுஷர்களை எதையோ படைக்கலாம், ஆனா இந்த வாசனையை சிருஷ்டிக்க முடியல அவளால. சௌரப் சௌவர்ண புஷ்பன்மானே சதுராசந்தி சகசிரசா
தத்ர சௌரப நிர்மாணே சதுரச்சதுரானனஹான்னு ஒரு ஸ்லோகம், வேடிக்கையான ஸ்லோகம் இது. புஷ்பத்தை நிறைய பேர் படைச்சு விடலாம், ஆனால் அதில் வாசனை கொண்டு வந்து வைக்கணும்னா பகவான் தான் வரணும் அப்படிங்கிறது. பிளாஸ்டிக்லேயே பூ எல்லாம் வச்சுடுவான், பார்த்தா அசல் பூ மாதிரியே இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனால் அதில் வாசனை இருக்குமா, அதில் தேன் இருக்குமா, ரசம் இருக்குமா, வண்டு தேடி வருமா அந்த இடத்துல? ஒன்றும் வராது. அதனால ஒரு புஷ்பம்னா அந்த புஷ்பத்துக்கு ஒரு வாசனை கொடுக்குற மாதிரி, ஒரு தேன் அப்படின்னா அதுக்கு ஒரு ரசத்தை கொடுக்குற மாதிரி பகவான் எப்படியானா அதே மாதிரி ஒரு தேஜஸ், ஒரு பிரகாசம், ஒரு விளக்கு அப்படின்னா அந்த விளக்கு சுடருக்கு ஒரு ஒளி பிரகாசத்தை பகவான் கொடுத்துருக்கா மாதிரி தான் நமக்கு இந்த ஜீவர்களுக்கு ஞானத்தை கொடுத்துருக்கான். இதுவும் பகவான் கொடுத்தது தான். அதெல்லாம் எப்படியோ அப்படிதான் இதுவும் பகவான் இந்த ஞானத்தை நமக்கு கொடுத்துருக்கான். அதனால பகவான் பண்ண உபகாரம் தான் மொத்தமுமே. இப்படி முதல்ல ஆதியில ஆரம்பிச்சு வேதத்தை நமக்கு கொடுத்ததுலேருந்து, நம்மளை சிருஷ்டிச்சதுலேருந்து, அதுக்கப்புறம் நமக்கு இந்த சரீரத்தை கொடுத்ததுலேருந்து அப்படின்னு அமைச்சு ஒவ்வொன்றும் பகவான் பண்ண உபகாரம்னு சொல்லிட்டே போனால் கடைசியில நமக்கு ஞானத்தை கொடுத்ததும் பகவான் தான், ஆச்சாரிய சம்பந்தத்தை கொடுத்ததும் பகவான் தான், சரணாகதியை பத்தி புரிய வச்சதும் பகவான் தான், சரணாகதி பண்ண வச்சதும் பகவான் தான், அந்த சரணாகதியை ஏற்றுந்ததும் பகவான் தான், ஏற்றுந்து நம்ம நிர்பரனாக்கியதும் பகவான் தான், கடைசியில இந்த சரணாகதிக்கு மோட்சத்தை கொடுக்க போறதும் பகவான் தான். அதனால பகவான் பண்ற உபகாரங்கள் அப்படிங்கிறது அநேகம், அது கணக்கு அடக்க முடியாது. அந்த உபகாரங்களை எல்லாம் தொகுத்து சுவாமி தேசிகன் ஒரு கிரந்தத்துல சாதிச்சார், அதுதான் உபகார சங்கிரகம் அப்படின்னு சில்லற ரகசிய கிரந்தம். இது நம்ம அவசியம் எப்பவுமே இது அனுசந்தானம் பண்ணணும், நினைச்சுட்டே இருக்கோம் எப்படி இப்படி எல்லாம் பகவான் உபகாரம் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர்கிட்ட உபகாரம் வாங்கிட்டு அதை மறந்துட்டா அது நியாயம் இல்லை. செய்நன்றி கொன்றேன் மின் தொண்டீர்கள் அப்படிங்கிறார் ஆழ்வார். தொண்டீர்கள் தொண்டர்களே செய்நன்றி வரக்கூடாது. கிருதஜ்ஞதாங்கிறது ரொம்ப மோசம், கிருதஜ்ஞதா அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். கிருதஜ்ஞதா செஞ்ச உபகாரத்தை ஒருத்தன் மறந்துட்டான்னா அவன் மனுஷனே இல்லை, மிருகத்தை காட்டிலும் மோசமானது. ஏன்னா மிருகங்கள் கூட மறக்கிறது கிடையாது, உபகாரம் பண்ணவாழ ஞாபகம் வச்சுக்கும். ஆனால் மனுஷன்தான் உபகாரத்தை வாங்கிட்டு அதை மறக்கணும்னா அதுக்கு மனுஷன்தான் வரணும். என்ன உபகாரம் வாங்கியிருக்கான்னா பகவான் கிட்டேருந்து இத்தனை உபகாரத்தை வாங்கியிருக்கான், ஆனால் பகவானை நினைச்சு கூட பார்க்கறது கிடையாது, எப்போது கஷ்டம் வரைச்ச மாத்திரம்தான் ஞாபகம் வரும் அப்படின்னா ஆழ்வார் நமக்கு எச்சரிக்கை கொடுக்குறார். செய் நன்றி கொன்று என்பின் அப்படின்னு நமக்கு ஒரு பூமி இருக்கு, இந்த பூமியை கொடுத்தவன் வராக பெருமாள் தான், இந்த பூமியை சிருஷ்டிச்சவன் பெருமாள் தான், நமக்கு இருக்கிறதுக்கு இடம், சுவாசிக்கிறதுக்கு காற்று, குளிக்கிறதுக்கு ஜலம், சாப்பிட்றதுக்கு அன்னம், பயிர்கள் விளையும்படி, இதெல்லாம் மொத்தம் எல்லா ஏற்பாடும் பகவான் தான் பண்ணியிருக்கான். இது ஒண்ணுமே நம்ம மறக்க முடியாது. அப்படி பார்த்தா நம்ம ஒன்னொரு க்ஷணமும் நமக்கு நம்ம கண்ணு துடிக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு மொத்தம் பகவானுடைய அனுகிரகத்தாலே, இதய துடிப்பு வருதா அது பகவானுடைய அனுகிரகத்தால் நடக்கிறது, சுவாசம் விடுறதா ஊச்சு மூச்சு உள்ள போய் வெளியில வந்துட்டு இருக்கா அது பகவானுடைய அனுகிரகத்தால் நடக்கிறது, இப்படி எல்லாம் உபநிடத்தை நமக்கு எடுத்து சொல்றது. அப்போ அந்த பகவான் நமக்கு பண்ண உபகாரங்கள்ங்கிறது பண்ற உபகாரங்கள், பண்ண உபகாரங்கள், பண்ண போற உபகாரங்கள் மூணா பிரிக்கிற தேசிகனே. இந்த உபகாரங்கள் நம்ம எத்தனை கனெக்ட் பண்ணி முடியாது, இருந்தா கூட அதுல முக்கியமான சிலதை எல்லாம் நமக்கு சுவாமி தேசிகன் இங்க தொகுத்து கொடுக்கறது எதுக்காக கேட்டா நம்ம அதை சொல்லணும், தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுட்டு பகவான் கிட்டே விண்ணப்பம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால அதை வச்சுதான் இந்த திருநாமம் வந்திருக்கு. 756வது திருநாமம், சதா அனுசந்தேயார்த்த உபகார சங்கிரக காரகா, எப்பவுமே அனுசந்தானம் பண்ண வேண்டும் என்பதற்காக உபகார சங்கிரகத்தை அருளி செய்தவர். என்ன அர்த்தம்? உபகார சங்கிரகத்தை நான் சதா அனுசந்தேயமா, எப்பொழுதுமே நாம அனுசந்தானம் பண்ணிட்டே இருக்கணும். எதுக்காக அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னா பகவானுக்கு நாம வேற என்ன பண்ண போறோம், அவன் பண்ண உபகாரங்களை தான் நாம சமர்ப்பிக்க போறோம், வேற ஒன்றும் பண்ண போறது இல்லை. ரெண்டு விஷயம் பகவான் கிட்ட நாம பண்ண வேண்டியது, ஒன்னு பெருமாளை சேவிக்க போறோம் கோயிலுக்கு அப்படின்னா ஒன்னு உபகாரங்கள் கொடுக்கணும், உபகாரம்னா பழம் முதலானதெல்லாம் கொடுக்கணும், பழம் புஷ்பம் முதலானதெல்லாம். இரண்டாவது பிரார்த்தனை பண்ணுவோம், எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவோம். சுவாமி தேசம் என்ன சாதிக்கிறார் அப்படின்னா பெருமாளுக்கு நாம கொடுக்க வேண்டிய உபகாரம் பழம் மாதிரி என்னத்தை கொடுக்கறோம்னா அவன் நமக்கு என்னென்ன உபகாரங்கள்லாம் பண்ணிருக்கானோ அதே அவன்கிட்ட எடுத்து சொல்றோமோ இல்லையோ அதுதான் நம்ம சமர்ப்பிக்கிறோம். பழம் சமர்ப்பிக்கிற மாதிரி, பூ சமர்ப்பிக்கிற மாதிரி, நீ எனக்கு இந்த மாதிரி எல்லாம் உபகாரம் பண்ணிருக்க, உன்னுடைய அனுகிரகம் இல்லாட்டா எதுவும் நடக்காது அப்படிங்கிற எண்ணத்தையே சமர்ப்பிக்கிறோம். பிரார்த்தனை என்ன அப்படிங்கன்னா பகவான் செய்ய போற உதவிகள் எல்லாம் பிரார்த்தனை, நீ இப்படி எல்லாம் செய்ய போற, இப்படி எல்லாம் செய்ய போற. அழகான விஷயம் என்ன கேட்டா
பகவான் செஞ்ச உதவி எல்லாம் சமர்ப்பணை பகவானுக்கு, பகவான் செய்ய போகிற உதவிகள் எல்லாம் பிரார்த்தனை. இதுதான் விஷயம். அதனால இந்த சமர்ப்பணை பிரார்த்தனை இது ரெண்டு தான் கோயிலுக்கு போனா பெருமாள் கிட்ட பண்றோம், சமர்ப்பிக்கிறோம் ஒரு விஷயத்த பிரார்த்திக்கிறோம். ஆனா பெருமாள் செஞ்ச உபகாரத்தை சமர்ப்பிக்கிறோம், பெருமாள் செய்ய போற உபகாரத்தை பிரார்த்திக்கிறோம். வேற கண்ணாபடான்னு பிரார்த்திக்க கூடாது, இது வேணும் அது வேணும்லாம் பிரார்த்திக்க கூடாது. அவன் பகவான் நமக்கு என்னென்ன உபகாரம் பண்ண போறான்ங்கிறத இவரே சொல்ற. சரணாகிதி பண்ணவனுக்கு பகவான் என்ன உபகாரம் பண்ண போறான்ங்கிறத சொல்றாரு, அதுதான் பிரார்த்தனையா கேட்கணும். அதனால இந்த விஷயத்தை எப்பவுமே அனுசந்தானம் பண்ணிட்டே இருக்கணும், இதை மறக்கக்கூடாது. சதா அனுசந்தேயார்த்த உபகார சங்கிரக காரகான். ஏன்னா முதல்ல ஆரம்பிச்சா கழியாத கருவினையில் படிந்த நம்மை காலம் இது என்று காவல் செய்து ஆரம்பிக்கிறார் பாசுரத்தில். முதல் முதல்ல கழியாத கருவினையில் படிந்த நம்மை, நம்ம எப்படியோ புனரபி ஜனனம் புனரபி மரணம் சொல்ற மாதிரி மரணம் ஜனனம் மரணம் ஜனனம் சொல்லிட்டு ஒரு புண்ணிய பாப கர்ம பிரவாகத்துல மாட்டின்னு அப்படியே போயிட்டே இருக்கும். அதுல நம்மளை மீட்டு எடுத்துன்னு வந்து அந்த புண்ணிய பாப கர்மத்திலேருந்து மீட்டு வெளியில கொண்டு வந்து நம்மளை இப்படி பாகவதாலோட சேர்த்து வச்சு ஆச்சாரிய சம்பந்தத்தோட சேர்த்து வைக்கிறது பெருமாள் பண்ணும் பெரிய உபகாரம். நல்ல வெள்ளத்துல ஜல பிரவாகத்துல அடிச்சுன்னு போயின்னு இருக்கும்போது அதுல உன்னை எடுத்து ஒருத்தன் போட்டு காப்பாற்றி வச்சானா இப்படி, அந்த மாதிரி கர்ம பிரவாகம் அப்படிங்கிறது போயிட்டே இருக்கு. கர்மா வித்யாதி சக்கரே பிரதிபுருஷம் மிக அநாதி சித்திர பிரவாகே. இந்த கர்மா புண்ணிய பாப கர்மா அதனுடைய பலன், அதுக்கு காரணமான அவித்தை இப்படி போயிட்டே இருக்கும். தத்தற்காலே விபக்திர் பவதி ஹி விவிதா சர்வ சித்தாந்த சித்தாம். அந்தந்த காலத்துல அந்தந்த கர்மா பலன் கொடுத்துட்டே இருக்கும். அந்த பலனை அனுபவிக்கணும், கர்மாவை பண்ணணும், பலனை அனுபவிக்கணும், இப்படியே தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். தல்லப்த சுவாவகாசம். இது நடுவுல என்ன பண்றதா, பகவானுடைய கிருபையானது காத்துட்டு இருக்கான் கரையில. எப்ப நாம மூக்க நுழைக்கலாம், எப்ப மீன் வந்தா பிடிக்கலாம், கொக்கு காத்துட்டு இருக்கா மாதிரி பகவானுடைய கருணையானது இந்த கர்ம பிரவாகத்தினடுவுல இவன் எப்ப சிக்குவான், இவனை எப்ப நாம எடுத்து அப்படி கரையில போடலாம் அப்படின்னு காத்துட்டு இருக்கான். பிரதம குரு கிருபா கிருஹ்யமான கதாச்சித். அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வரைச்ச அந்த கர்ம பிரவாகத்திலேருந்து அப்படியே அவனை குத்தி எடுத்து வெளியில கொண்டு வந்து போட்டுருவோம். அதுக்கப்புறம் இவனுடைய பிரவாகம் வேற மாதிரி போறது. இவன் சத் சங்கம் அப்படின்னும் ஆச்சாரிய சம்பந்தம் அப்படின்னும் காலக்ஷேபம் அப்படின்னும் சமாசேனம் அப்படின்னும் பரநியாசம் அப்படின்னும் பகவத் கைங்கரியம் அப்படின்னும் நித்த கர்ம அனுஷ்டானம் அப்படின்னும் மாத்தி போகணும் மொத்தவுமே. இந்த பழைய புண்ணிய பாபங்கள் படியாக இவன் இதை அனுபவிக்கணும் அப்படின்னும் புண்ணியங்களை செய்யணும், புண்ணிய பலனை அனுபவிக்கணும், பாபங்களை செய்யணும், பாப பலன்களை அனுபவிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் மாறி போய் பகவத் கைங்கரியம் பண்ணணும், ஆச்சாரியாலோட சேர்ந்து இருக்கணும், நிறைய காலக்ஷேபங்கள் பண்ணணும் அப்படின்னு இவருடைய இது மாறும். அது மாத்தி போறது பகவான் தான். தல்லப்தஸ்வ அவகாசம், அவனுக்கும் அதுக்கு ஒரு அவகாசம் கிடைக்கிறதா பட்டு இவன் எடுத்து போடுறது. இப்படி ஏதோ ஒரு சுகிரத வசத்தினாலே அவன் ஈஸ்வரன் ஆனவன் இவன் அப்படியே எடுத்துக்கிறான். அப்படி போட்டப்புறம் அதுக்கப்புறம் நமக்கு எல்லாமே மாறி போறது. அதனால கையாத கருவினையில் படிந்த நம்மை காலம் இது என்ற கால் காவல் செய்து ஆரம்பிக்கிறார். அப்படியாக நம்மளை பகவான் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் நமக்கு ஞானம் எல்லாம் மூட்டி சரணாகதி எல்லாம் பண்ண வச்சு எல்லாத்தையும் பண்றான் மொத்தவுமே. அவன் அனுகிரகத்தினால்தான் எல்லாம் நடக்கிறது. கடைசியில சேவை கொண்ட பக்கம் கொண்டு வைக்கிறான். அப்படின்னா அழியாத அருளாள பெருமான் செய்யும் அந்த விழா உதவி எல்லாம் அளப்பாரே. இப்படிப்பட்ட அருளாள பெருமான் அவன் நமக்கு செய்யக்கூடிய உபகாரங்கள்லாம் அந்த மீளா, அது எவ்வளவுன்னு சொல்ல முடியாது, அனந்த உபகாரம் நமக்கு பண்ணிட்டு இருக்கான். இதை அளப்பார் ஆரேங்கிற இது யாராலையும் சொல்ல முடியாது. ஆறு சொல்ல முடியாது அப்படின்னா என்னால சொல்ல முடியாதுன்னு மாத்திரம் தேசியம் சொல்லல, அளப்பார் ஆரேங்கிற யாரால இது சொல்ல முடியும், ஒருத்தராலையும் சொல்ல முடியாது அப்படிங்கிற, ஒருத்தராலையும் சொல்ல முடியாதுன்னா பகவானாலையும் சொல்ல முடியாது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஒரு அந்தம் இருந்தா தானே, இத்தனைதான் அப்படின்னு இருந்தா தானே, இத்தனான்னு இல்லாதபடினால அனந்தமா இருக்கிறபடினால அவனும் பகவானும் அனந்தமா, அனந்தமான விஷயத்தான் அனந்தம் அப்படின்னு தானே தெரிஞ்சுக்கிறான். அவன் அனந்தமான விஷயத்துக்கு அந்தம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டா தானே தப்பு, அவன் அந்தம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கல, அதுவும் அனந்தம். அப்போ எனக்கும் தெரியாது பகவானுக்கும் தெரியாது அப்படிங்கிற ஆழ்வாரு சொல்றார். அத்தா நீ செய்தனா அடியேன் அறியேனே அப்படிங்கிற, நீ எத்தனை எல்லாம் பண்ணிருக்க எனக்கு. ஒத்தார் மிக்காரே இளையாயமா மாயா ஒத்தாய் எப்பொருட்கும் உயிராய் என்னை பெற்ற அத்தாயாய் தந்தையாய் அறியாதன் அறிவித்த
அத்தா நீ செய்தன அடியேன் அறியேனே. ஆழ்வாருடைய இந்த பாசுரத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த உபகார சங்கிரமே சுவாமி தேசிகன் பண்ணது. என்னை பெற்ற அத்தாயாய் தந்தையாய் அறியாதன அறிவித்த அத்தா, எனக்கு தாயாக இருந்து தந்தையாக இருந்து எனக்கு எத்தனையோ விஷயங்களை எல்லாம் சொல்லி வைத்தான், நமக்கு ஞானத்தை எல்லாம் கொடுத்தான். அத்தா நீ செய்தன அடியேன் அறியேனே, நீ எத்தனை செஞ்சிருக்கோ அது அடியனுக்கு சொல்ல முடியாது, அடியனுக்கு தெரியாது அப்படின்னு நம்மாழ்வாரே சொல்ற. அதனால அந்த விழா உதவி இதெல்லாம் இதெல்லாம் அளப்பாராரே அப்படிங்கிறார். இதே ஆழ்வார் பாட்டு ஒண்ணுதான் இந்த உபகார சங்கிரத்திலே கடைசியில் சொல்ற. பொய் நின்ற ஞாலமும் பொல்லா ஒழுக்குமழு குடம்பும் இந்நின்ற நேர்மை இனியாமுராமை உயிரளிப்பான் என்னின்ற யோனியுமாய் பிறந்தாய்மையோர் தலைவா மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே அப்படின்னு நம்மாழ்வாருடைய முதல் பாசுரம். நம்மாழ்வார் அருளி செய்த நாலு பிரபந்தங்கள், அதுல முதல் முதல்ல அருளி செய்தது திருவிருத்தம், முன்னுரைத்த திருவிருத்தம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றாரு. அந்த திருவிருத்தத்துல முதல் பாட்டு இது. இதுல எம்பெருமான் நமக்காக பண்ண பெரிய உபகாரத்தை பத்தி இதுல குறிக்கிறார். நாம இந்த சம்சாரத்துல மேல மேல போய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இப்படிதான் மேல மேல கஷ்டப்பட்டு இருக்கோம். இன்னின்ற நீர்மை இனியா முடாமை, இனிமே நீங்கள் இப்படி எல்லாம் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக பெருமாள் ஒன்று உபகாரம் பண்ணானா. உயிரளிப்பான், நமக்கெல்லாம் ஒரு உயிரை கொடுப்பதற்காக என்னென்ற யோனியுமாய் பிறந்தாய், எந்தெந்த மாதிரி எல்லாம் பகவான் அவதாரம் பண்ணியிருக்கான், பல விதமான அவதாரங்கள், ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், அர்ச்சா அவதாரம், சால கிராமத்தோட அவதாரம்னு. என்னென்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தெளிவா அப்படின்னு கூப்பிடுறாரு. எத்தனை எத்தனை விதமாக எங்களுக்காக வந்து அவதாரம் பண்ணு. அதாவது நாம பிறக்கிறோம் அப்படின்னா நமக்கு போய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடும்பும் வந்திருக்கு. ஆனா பகவான் நமக்கு சமமாக வந்து இங்க வந்து அதே மாதிரி ஒரு உடம்பை எடுத்துன்னு இங்க பகவான் அவதாரம் பண்ணது உயிரளிப்பான், நம்ம எல்லாம் உஜ்ஜீவனம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. என்னென்ற யோனியுமாய் பிறந்தா இமை ஒரு தலைவா மெய் நின்று கேட்டருளாய் அப்படின்னு பகவான் பண்ண ஒரு பெரிய உபகாரம். பல அவதாரங்கள் எடுத்ததுதான், இன்னைக்கும் கோயில்கள்லயும் கிரகங்கள்லயும் பல இடங்கள்லயும் பெருமாள் வந்து நமக்கு அனுகிரகம் பண்றான். நம்ம மாத்திர பெருமாள் இருக்கார் அப்படின்னா அவர் நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காக, நம்ம குரு குடும்பத்தினுடைய க்ஷேமங்களை எல்லாம் கவனிச்சுக்கணுங்கிறதுக்காக நாம நித்தியம் செய்யக்கூடிய திருவாராதனத்தை ஏத்துண்டு நம்மளோட கூடவே இருந்துட்டு நமக்கு சகல விதமான க்ஷேமங்களையும் கொடுத்துருக்கார்னு அர்த்தம். என்னின்ற யோனியுமாய் பிறந்தா இமையோர் தலைவா அப்படின்னு நம்மாழ்வார் முதல்ல ஆரம்பத்திலே பகவான் பண்ண ஒரு பெரிய மகோபகாரம் உள்ளும் அவதாரம் பண்ணி நமக்கு ஞானத்தை கொடுத்தல் அப்படிங்கிறது அதை அனுசந்தானம் பண்றார். அந்த பாட்டையும் சுவாமி தேசியன் எடுக்கிறார் இந்த கிரந்தத்துல. அந்த பாசுரத்துக்கு வியாக்கியானம் சாதிக்கிறார். பொய் நின்ற ஞானமும் பாசுரத்துக்கு அழகா ஒரு வியாக்கியானம் ஒன்று பூர்த்தியாக விஸ்தாரமா ஒரு வியாக்கியானம் ஒன்று சாதிக்கிறார். அதான் உபகார சங்கிரகம் தான், உபகாரம் தான். அழ்வார்கள் எல்லாருமே பகவான் பண்ண உபகாரத்தை தான் ஸ்மரிச்சுட்டே இருக்கா. அதை தொகுத்து எப்படியெல்லாம் நாம ஸ்மரிக்க முடியும் அப்படிங்கிறத, என்னென்ன உபகாரம் பண்ணார் அப்படிங்கறதெல்லாம் தொகுத்து, இது ஒரு சரணாகதிக்கு முன்னாடி பண்ற உபகாரம் என்ன, சரணாகதி காலத்துல பண்றது என்ன, சரணாகதிக்கு அப்புறம் அவன் பண்ண போற உபகாரங்கள் எல்லாம் என்னென்ன, ஆதியில சிருஷ்டி காலத்துல பண்ண உபகாரங்கள்லாம் என்ன, குறிப்பாக இந்த ஆத்மாவை நித்தியமாக்கி வச்சிருக்கான் அதுவே ஒரு பெரிய உபகாரங்கிற. சரீரமானது அனித்தியம், சரீரம் அழிஞ்சாலும் ஆத்மா நித்தியமா இருக்கும் இல்லையோ, அப்ப அதனால தானே நமக்கு மோட்சம் அப்படின்னு இன்னொன்னு நினைச்சு பார்க்க முடியுது. இல்ல சரீரத்தோட ஆத்மாவும் போச்சு ஒன்னும் கிடையாது அப்படின்னா என்ன இருக்கு, ஒண்ணும் கிடையாது. அப்போ ஆத்மாவை நித்தியமாக்கி வச்சிருக்கான் பகவான். இந்த ஆத்ம யாத்திரை தொடர், ஒரு பஸ்ல ஏறி நான் பஸ்ல இருந்து இறங்கினானா அடுத்து வேற பஸ்ல ஏறுற மாதிரி அடுத்த ஜென்மம் இருக்கு. அதனால ஆத்மாவை ஸ்திரமாக்கி சரீரத்தை அஸ்திரமாக்கி இப்படி எல்லாம் உபகாரம் பண்ணினவன், சரீரம் அஸ்திரமா இருந்தா அதுவும் ஆபத்து, அதனால அதை அஸ்திரமாக்கி ஆத்மாவை ஸ்திரமாக்கி பகவான் நமக்கு உபகாரம் பண்ணியிருக்கான். இப்படி எல்லாம் பல உபகாரங்களை இதுலேருந்து ஆரம்பம், இதுதான் முதல்ல சொல்றார். இதுலேருந்து ஆரம்பிச்சு மோட்சம் கொடுக்குற வரைக்கும், மோட்சத்திலிருந்து திருப்பி நம்மளை அனுப்பாமல் அங்கேயே வச்சுருக்கானா, மோட்சத்துக்கு போனவன் கூட திரும்பி வரதில்லை, புனராவிருத்திங்கிறது கிடையாதுங்கிற அந்த அளவு உபகாரம் பண்ணக்கூடியவன் பெருமான். உபகாரம் செஞ்சார் சுவாமி தேசிகன், உபகார சங்கிரகம் செஞ்சார் அப்படிங்கறதா ரெண்டு பேருக்கும் வித்தியாசம். இது ரெண்டுமே நமக்கு தேவையா இருக்கு, பெருமாள் பண்ண உபகாரமும் தேவையா இருக்கு,
அந்த உபகாரத்தை பத்தி நமக்கு எடுத்து சொல்றதுக்காக இந்த உபகார சங்கிரகம் அப்படிங்கிற கிரந்தமும் தேவையா இருக்கு. இந்த பிரதான சதகம், உபகார சங்கிரகம், இந்த ரெண்டு கிரந்தமுமே விஸ்தாரமா காலக்ஷேபம் பண்ண வேண்டிய கிரந்தங்கள், ஆச்சரியமான கிரந்தம். ரெண்டுலயும் நூறு நூறு விஷயம் இருக்கு. அது ஒவ்வொரு திருநாமத்திலாம் சொல்ற விஸ்தாரமா இதுல சொல்ல முடியல. இல்லாட்டா அதுல இருக்க நூறுக்கு இங்க நூறு திருநாமம் அப்படின்னு சொன்னோம்னா, பிரதான சதகத்துல நூறு திருநாமமும் உபகார சங்கிரகத்துல நூறு திருநாமமும் அப்படின்னு இப்படியே சொல்லிட்டு போயிருந்தா அது தேசிக சகசனாமமா இருக்காது, தேசிக லட்சணாமமா போயிடும். அதனால நமக்காக எல்லாத்தையும் சுருக்கி சாதிக்கிறார் இங்க திருக்குடந்த தேசிகம். அதனால உபகார சங்கிரகம்னு ஒண்ணு பண்ணார் அப்படின்னு நமக்கு அபிருச்சி ஏற்படுறதுக்கு மாத்திரம் சொன்னார். மீதி விஷயங்கள் எல்லாம் அங்க காலக்ஷேபத்தை கேட்டுக்கணுங்கிறார். சதானுசந்தேயார்த்த உபகார சங்கிரகாரகா. அடுத்த திருநாமம் மகோபகாரவித். இது அழகான விஷயம். மகோபகாரத்தை அறிந்தவர் என்ன அர்த்தம்? இதான் முதல்லயே சொன்ன மாதிரி பெருமாள் பண்ற உபகாரம், தேசிகன் பண்ற உபகாரம்னு ரெண்டு இருக்கு. பெருமாள் பண்ற உபகாரம் தான் முதல்லயே சொன்ன மாதிரி நமக்கு இந்த மாதிரி சிருஷ்டியிலிருந்து ஆரம்பிச்சு ஞானத்தை கொடுக்கறது, சரணாகதி பண்ணி வைக்கிறது, இதெல்லாம் பெருமாள் பண்ற உபகாரம். தேசிகன் பண்ண உபகாரம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த பெருமாள் பண்ண உபகாரங்களையெல்லாம் நமக்கு தொகுத்து கொடுத்து நம்ம அதை புரியும்படி பண்ணார். இல்லாட்டா நம்ம மட்டுக்கு ஏதோ கிடைச்சது சாட்டுண்டு, இன்னும் என்னென்ன கைக்கு கிடைக்கிறதோ அந்த அனுபவிச்சுண்டு உல்லாசமா போயிட்டு, கஷ்டம் வந்தா கஷ்டத்தை அனுபவிச்சுண்டு, அத்தை தீன்ற அங்கேயே கிடக்கும் அப்படின்னு இல்லாமல், பெருமான் ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லி அவன் தான் உனக்கு மொத்தத்துக்கும் காரணமா இருக்கான்னு அவன் பண்ண உபகாரங்களை எல்லாம் எடுத்து சொல்லி அவன் திருவடி அடையணும் அப்படின்னு அது வரைக்கும் நமக்கு போதனம் பண்ணி வச்சவர் சுவாமி தேசிகன் தான். அதுக்காக உபகார சங்கிரகம் என்ற கிரந்தத்தையும் பண்ணவர் சுவாமி தேசிகன் தான். ஆனால் உபகாரம் பண்ணவர் பெருமாள், உபகார சங்கிரகம் பண்ணார் தேசிகன் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் தேசிகன் அழகா ஒரு விஷயம் சொல்றார், ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொல்றார். என்ன கேட்டா, உபகார சங்கிரகம் தேசிகன் பண்ணார் அப்படிங்கிறது இல்ல, தேசிகனை கொண்டு உபகார சங்கிரகம் அப்படின்னு ஒரு கிரந்தத்தை பெருமாள் பண்ணி வச்சு, அது அவர் பண்ண மகோபகாரம் அப்படிங்கிறது பெரிய உபகாரம். பெருமாள் நூறு உபகாரம் பண்ணிட்டும் இந்த உபகாரம் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, தேசிக அவதாரம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது பலிக்காதான். நூறு உபகாரம் பண்ணியும் அவனுடைய உத்தேசம் நடக்கல. ஏன்னா நமக்கு பகவானை பத்தி புரிய போறது இல்ல. பெருமாள் பண்ண மகோபகாரம் என்னன்னு கேட்டா, தேசிகனை அவதாரம் பண்ண வச்சதுதான் மகோபகாரம். தேசிகனை அவதாரம் பண்ண வச்சு இந்த உபகார சங்கிரகம் அங்குதிங்கிற நூலை பண்ண வச்சதுதான் மகோபகாரம். அதான் மகோபகாரவித்து. தேசிகனே இந்த விஷயத்த சொல்ற, அயமப்யபரோ மகோபகார கலிதோஷா விலசேதசாம் நராணாம் கருணா ஜலதிர் யதேவ தேவஹ பிரதயாமா சமயா நிஜோபகாரம். பெருமாள் கருணா ஜலதி, அதான் இத்தனை உபகாரம் பண்ணியும் ஜனங்களுக்கு புரியாத போயிட போறதேங்கிறதுக்காக தேசியனை கொண்டு இந்த உபகார சங்கிரகம் அப்படிங்கிற கிரந்தத்தை பண்ண வச்சார். உண்மையில பார்த்தா முன் பண்ண உபகாரங்கள்லாம் காற்றும் பெரிய உபகாரம் இதுதான். புரிய வைக்கிறது தானே, அயமா பியபரோ மகோபகாரஹா, இதுதான் பெரிய பெரிய உபகாரம். கலிதோஷா விலசேதசாம் நராணாம், ஏ இது சொல்லாட்டா புரியாதா அப்படின்னா, கலிதோஷா விலம், கலிதோஷத்துல இவனுக்கு புரியாது. கலியில எத்தனையோ விஷயங்கள்ல ஈடுபடுவானே தவிர பகவத் விஷயத்துல ஈடுபாடு அப்படிங்கிறது வராது. அதனால பகவத் விஷயத்துல ஈடுபாடு வரணும்னா உனக்கு இத்தனையும் செஞ்சவனே பகவான் தான் அப்படிங்கறத சொல்லணும் இல்லையோ. ஆனா கலிதோஷத்தினாலே எல்லாருடைய மனசும் பீடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னால அவளுக்கு இந்த விஷயம் தெரியாம இருக்குச்ச. கருணாஜலஜியான பெருமான் திருவேங்கடமுடையான் பிரத்யாமாசம் ஐயா நிஜோபகாரம், தான் பண்ண உபகாரத்தையெல்லாம் என்னை கொண்டு வெளியிட்டான் அப்படிங்கறதான் ஒரு மகோபகாரம் அப்படிங்கிறது. இது ரொம்ப சூக்ஷ்மமான ஒரு விஷயம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டா, பெருமாள் பண்ண உபகாரங்கள்லயே ரொம்ப பெரிய உபகாரங்கிறது தேசிகனை அவதாரம் பண்ணி வச்சு அவர் மூலமாக பெருமாளை நமக்கு புரிய வச்சதுதான். நமக்கு கையை கொடுத்தான், காலை கொடுத்தான், இதை கொடுத்தான், அதை கொடுத்தான், ஞானத்தை கொடுத்தான், புஸ்தகத்தை கொடுத்தான், பிரமாணங்களை கொடுத்தான்னா, ஆனா புரிஞ்சுதான், ஒண்ணும் புரியலையே, எல்லாம் கொடுத்தும் உலகோறுகள் எல்லாம் அப்படிங்கிற. கண்ணனே நேரம் வந்தாலும் மண்மிசை ஓடிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கிலும் காணகில்லா அப்படிங்கிற ராமன் சொல்றதுல, மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து இந்த பூமியில எத்தனை எத்தனை அவதார பெருமாள் எடுத்தான், அவனே நேரம் வந்து கண்ணுக்கு நேரம் வந்திருந்து எத்தனையோ பண்றான், நமக்கு எத்தனையோ உபகாரம் பண்ணான், ஆனாலும் ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. உலகோர்கள் எல்லாம்
அண்ணல் ராமானுசன் வந்து தோன்றிய அப்பொழுதே. ஆனா பகவத் ராமானுஜர் வந்தார், எல்லாருக்கும் ஞானம் வந்திருக்கு. நன்னரு ஞானம் தலை கொண்டோ நாரணர்க்கு ஆயினரே. அப்ப நாரணக்காக ஞானம் வந்துதான், நான் நாராயணனுக்கே தாசன் அப்படின்னு எல்லாரும் எப்போ சொல்ல ஆரம்பிச்சாங்க கேட்டா, நாராயணே வந்து பிறக்கச்ச கூட இந்த விஷயத்த சொல்லல, நாராயண் அவதாரம் பண்ணச்சு சொல்லல, நாராயண் புத்தி கொடுக்கச்சு சொல்லல, ஆனா பகவத் ராமானுஜருக்கு தாசராக ஆனப்பறவன் எல்லாரும் இந்த விஷயத்த புரிஞ்சுட்டு சொல்ல ஆரம்பிச்சுட்டா அப்படிங்கிற. அதே மாதிரிதான் உலகத்துல பெருமாள் எத்தனை உபகாரம் பண்ணாலும் யாருக்கு தெரியுது, எல்லாம் வாங்கி சாட்டுன்னு போயிட்டே இருக்கானே தவிர, இது பகவான் பண்ற உபகாரம். ஒரு பயிர் ஒண்ணு விளையிறது, நெல் போட்டா நெல்ல அழகா நெல் வருது, நெல்லுக்குள்ள அரிசி இருக்கு, அந்த அரிசியை எடுத்து நாம வந்து பக்குவமாக்கி சாதம் பண்ணி நித்தியம் சாப்பிட்டுருக்கோம், ரெண்டு வேலை சாப்பிட்டுருக்கோம், நல்லா எத்தனையோ நாள் கணக்குல சாப்பிட்டுருக்கோம். இது பகவான் பண்ண பெரிய உபகாரம் நமக்கு. நமக்கு இதுக்காக மண் இருக்கு, மண்ணில ஜலம் இருக்கு, எல்லாம் இருக்கு, காற்று இருக்கு, இந்த அரிசிங்கிற தானியம் நமக்கு கிடைக்கும்படியாக இந்த இதெல்லாம் பண்ணிருக்கானே. இந்த ஒரு வேலை இதே தேவலோகத்துல இந்த மாதிரி விளையாதான், பயிர்லாம் விளையாதான், பூமியில மட்டும்தான் விளையுமா, மற்ற லோகங்கள்லாம் விளையாதான். அப்ப நமக்கு இந்த மாதிரி விளைச்சல் அப்படின்னு ஒண்ணு ஏற்படுத்தி சசியங்களை எல்லாம் கொடுத்துருக்கானே, இது ஒரு பெரிய உபகாரம் இல்லையா? அதனால்தான் ஆகாரத்தை போட்ட உடனே, இலையில ஆகாரத்தை போட்ட உடனே கை கூப்பிண்டு பகவானுக்கு குளிச்சு அஞ்சலி பண்ணணும் அப்படின்னு இருக்கு. ஏன்னா அவன் பண்ண உபகாரம், நம்ம நித்தியம் ஏததஸ்து, எனக்கு இந்த ஆகாரம் நித்தியம் வரணும். அன்னந்தியாத்ரதம், அன்னத்தை கொண்டாடணும். அன்னம் பகு குருவீதா தத்ரதம், அன்னத்தை கொண்டாடணும். பகவான் நமக்கு இப்படி ஒரு அழகான ஏற்பாடு பண்ணியிருக்கான். இந்த பூமியில மரம் இல்லாட்டா நிழல் கிடையாது, மரம் இல்லாட்டா பழம் கிடையாது, செடிகள் இல்லாட்டா காய்கறி கிடையாது, பயிர்கள்லாம் இல்லாட்டா தானியங்கள்லாம் கிடையாது. இது மொத்தம் பகவான் நமக்கு பண்ண ஒரு அழகான ஏற்பாடு. நமக்கு மட்டும் இல்ல, எத்தனையோ ஜீவராசிகள், எல்லா ஜீவராசிகளுக்கும் அதுக்கான ஆகாரங்கள் எல்லாத்தையும் பகவான் கொடுத்துருக்கான். இது ஒரு விதத்துல ஆச்சரியம், நமக்கு பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் உபகாரம். அந்த மாதிரி பல உபகாரங்கள் பண்றான் நம்ம, ஆனா அந்த உபகாரத்தை மாத்திரம் அனுபவிச்சுருக்கோம், பகவத் தத்துவங்கிறது புரியாது அப்படின்னு இருக்கும்போது சுவாமி தேசிகன் வந்து இந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு புரிய வச்சு சரணாகிதி அப்படிங்கிற முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு எல்லாத்துக்கும் மேல. அந்த பகவான் சரணாகிதி பண்ணா பகவான் எப்படி ஏத்துப்பான், ஏத்தன் எப்படி ரட்சிப்பான் அப்படிங்கறதெல்லாம் இந்த விஷயத்தையும் சுவாமி தேசிகன் மூலமாகவே சொன்னபடினால உண்மையில மகா உபகாரம் அப்படிங்கிறது இதுதான். அதான் மகாபுகாரகான் பெருமாள் செஞ்சது நிஜோபகாரம், தாம் பண்ண உபகாரம். மகோபகாரம் என்ன அப்படின்னு அந்த உபகாரத்தை புரிய வச்சது மகோபகாரம், புரிய வைக்கிறதுக்காக தேசியன் அவதாரம் பண்ண வச்சது மகோபகாரம், தேசியன் அவதாரம் பண்ணி உபகார சங்கிரகம் பண்ண வச்சது மகோபகாரம் அப்படின்னு அயமப்பியபரோ மகோபகார கலிதோஷா வில சேதசாம் நராணாம் கருணாஜலதிரிய தேவதேவா பிரதையாமாசமயா நிஜோபகாரம். இதுதான் மனசுல வச்சுண்டு மகோபகார வித்து என்ன திருநாமம், மகா உபகாரத்தை அறிந்தவர் அப்படின்னு. அதுக்கு அடுத்த திருநாமம் 758வது திருநாமம், சராசாராக்கியான கிருதி பிரியா அப்படின்னு. சாரசாரம், சாராசாரம் இல்ல, சாரசாராக்கியான கிருதி பிரியா, சாரசாரம் என்கிற நூலை அருளை செய்தவர் என்ன அர்த்தம், நூலை உகந்தவர் என்ன அர்த்தம். சாரசாரம் அப்படிங்கிற கிரந்தம் சுவாமி தேசியன் கடைசியில் அருளை செய்ததாக சொல்லுவார். ரகசியத்ரய சாரம் அப்படிங்கிறது மூன்று ரகசியங்களுடைய சாரமாக வந்த கிரந்தம், திருமந்திரம் துவயம் சர்ம ஸ்லோகம். சாரசாரம்ங்கிறது சாரத்தினுடைய சாரம். அப்போ இந்த மூன்று ரகசிய அர்த்தங்களை சுருக்கமாக அழகாக சொல்லக்கூடிய கிரந்தம் இது. இது ரொம்ப சின்ன கிரந்தம் அப்படின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பெருசு. ஆனால் அந்த மந்திரத்தினுடைய அர்த்தங்களுக்கு அதுதான் சுருக்கமாக இருக்கு. மந்திரத்தினுடைய அர்த்தங்கிறத பூர்த்தியாக யாராலையும் சொல்ல முடியாது. அப்படி அனைத்து திருமந்திரத்துக்கே 10 யோஜனை அருளி செய்கிறார் சுவாமி தேசிகன், 10 விதமா அர்த்தம் சொல்லலாம் அப்படிங்கிற. இந்த கூட அது நமக்கு சுருக்கி சொல்றதுக்காக இந்த ஒரு கிரந்தத்தை சுவாமி தேசிகன் அருளி செய்திருக்கார். இதுல திருமந்திர அதிகாரம், துயாதிகாரம், சர்மஸ்லோக அதிகாரம் எல்லாமா இருக்கு. இதுல எத்தனையோ சில சந்தேகங்களுக்கான பரிகாரமும் இதுல கிடைக்கிறது. சாரசாதாக்கியான கிருதி பிரியா, அதுல ரொம்ப திருவுள்ள முகந்தவர் சொன்னபடினால அதை நமக்காக கிருபையோடு அருளி செய்திருக்கான்னு தெரியுது. ஏன்னா ரகசியத்திரை சாரம் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் சுவாமி தேசிகன் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு, மொத்த விஷயங்களும் அதுல சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் சுருக்கமா
இவ்வளவு பெருசா வேண்டாம், சின்னதா இருந்தா போறோம் அப்படின்னு கேட்கறதுக்காக சொல்லலாங்கிறதுக்காக சாரசாரம் பண்ணியிருக்கார். அது நம்ம கிட்ட இருக்கிற ஒரு கருணையினாலே பண்ணியிருக்கார். அது உகந்து திருவுள்ள முகந்து பண்ணி, அதாவது அழகா என்ன சொல்லணும்னு கேட்டான்னா, ஒரு விஷயம் சொல்லலாம். ஸ்ரீ வேதவியாசர் என்ன பண்ணா, 18 புராணங்கள் பண்ணார். அவர் 17 புராணங்கள் முதல்ல பண்ணிட்டாராம். 18வது புராணம் தான் பாகவதம், ஸ்ரீமத் பாகவதம். வியாசர் வந்து 17 புராணங்களை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு இடத்துல ஒரு நாள் கொஞ்சம் கவலையோட உட்காந்துருந்தாராம். அப்ப நாரதர் வந்து, என்ன கவலை உமக்கு, ஏன் இப்படி கவலையோட உட்காந்துருக்க, நீதான் எல்லாத்தையும் பண்ணிட்டே இருக்க, அவதாரம் இன்னுமா முடியல, வேதங்களை எல்லாம் தொகுத்து கொடுத்தார் வியாசர். வேதத்தினுடைய அர்த்தமாக 5வது வேதம் அப்படின்னு மகாபாரதத்தை பண்ணார். அது மாத்திரம் இல்லாமல் வேதாந்த சாஸ்திரம் அப்படின்னு பிரம்மசூத்திரத்தை பண்ணார். அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு 17 புராணங்களை எல்லாம் தொகுத்து கொடுத்தார். இப்படி இத்தனை காரியங்கள் நீ பண்ணியிருக்காரு, ஜீவாறுகளுக்கு தேவையானது எல்லாம் பண்ணியிருக்கார். இன்னும் என்ன அப்படின்னா, இன்னும் ஏதோ குறை இருக்குங்கிற வியாசர். என்ன குறை இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு அவருக்கே தெரியலையா. நீர் தான் சொல்லுவேன்னு சொல்றார் நாரதர்கிட்ட. நீர் தான் எனக்கு என்ன குறை அப்படிங்கறத கண்டுபிடிச்சு சொல்லும் அப்படின்னா, எல்லாம் பண்ணியாச்சு, ஆனா கூட பண்ணதுல ஏதோ ஒன்று விட்டு போன மாதிரி இருக்கு, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கணுமோ தோன்றதுன்னா. அப்ப நாரதர் சொன்னாராம், நததா வாசுதேவஸ்ய மகிமோபவர்ணிதா, ஸ்ரீ கிருஷ்ணனுடைய மகிமை இன்னும் கொஞ்சம் அழகா சொல்லணும். சொல்லியாச்சு, ஆனா சொன்னா கூட நன்னா அனுபவிக்கும்படியாக ரசமா சொல்லணும், அப்படி ஒரு புராணம் பண்ணணும். தாமச புராணங்கள் ராஜச புராணங்கள்லாம் பண்ணது போரும். புராணத்துல புராணம்னா இதுதான் சொல்லும்படி, இது தெரிஞ்சண்டா போறோம், மற்ற ஒன்றும் செய்யண்டாம் அப்படின்னு சொல்ற மாதிரி பகவத் அனுபவத்தை கொடுக்கக்கூடிய, அப்பவே பகவத் அனுபவத்தை கொடுக்கக்கூடிய புராணம் படிச்சு முடிச்சு விஷயத்தை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இல்லை, புராணம் படிக்கும் போதே அனுபவமா இருக்கணும், அப்படி ஒரு புராணம் பண்ணணும் அப்படின்னு நாரத சொல்லிட்டு போக, அதுக்கப்புறம் தான் ஸ்ரீமத் பாகவதம் பண்ணார் அப்படின்னு. அந்த மாதிரி சுவாமி தேசிகன் வந்து எல்லா கிரந்தங்களையும் பண்ணிட்டு கடைசியில பண்ணதுதான் ரகசியத்ரய சாரம் அப்படிங்கிற கிரந்தம். அது பண்ணப்படினால்தான் சுவாமி தேசிகனுக்கே அவதார சமாப்தி வருது, அந்த அவதாரம் பலன் அப்பதான் தீர்றது. அது வரைக்கும் ஏதோ குறை இருக்க மாதிரி இருந்து ரகசியத்ரய சாரத்துல எல்லா விஷயங்களையும் சொல்லி, சரணாகதி விஷயங்களை சொல்லி, நம்ம வாழ வேண்டிய நெறிகளை எல்லாம் சொல்லி முடிச்சப்புறம் ஒரு குறை தீர்ற மாதிரி இருக்கு. சுவாமி தேசியனுடைய கிரந்தங்கள் ரொம்ப உத்தமமான கிரந்தம் அது. ஆனா என்ன வேடிக்கைங்கன்னா, அந்த ரகசியத்ரிசாரத்துக்கு அப்புறம் ரெண்டு கிரந்தம் சுவாமி தேசியன் சாதிச்சார். ரகசியத்ரிசாரத்திலேயே சாதிச்சிருக்கேன், எனக்கு ரொம்ப ரொம்ப வயசாயிடுச்சு, அதெல்லாம் சாதிச்சிருக்காரு சுவாமி தேசிகன். நீ நான் என்ன போட போறேன், பெருமாளுடைய கருணை தான் எனக்குன்னு சொல்ற. அதுக்கப்புறம் சுவாமி தேசியன் சென்ற இந்த கிரந்தம் தான் ஒன்னு சாரசாரம் அப்படின்ற, இன்னொன்னு விரோத பரிகாரம் அப்படின்னு ஒண்ணு. விரோத பரிகாரம்ங்கிறது ரகசியத்ரிசாரத்துக்குள்ள விரோதம் வர மாதிரி, ஐயோ இங்க இப்படி இங்க அப்படி இருக்கே இது எப்படி அப்படிலாம் கேட்டா அதுக்கு பரிகாரம் பண்றதா மாதிரி இந்த விரோத பரிகாரங்கிற கிரந்தம். சாரசாரம் அப்படிங்கிறது ரகசியத்ரயசாரத்தினுடைய சாரம். திருமந்திரம் சர்வ ஸ்லோகம் 3 மந்திரங்களுடைய சாரத்தை சொல்லியாச்சு, அதனுடைய சாரமாக அதை சுருக்கி சொல்றார். எப்படியானா சீபாஷ்யம் அருளி செய்த எம்பெருமான அதை சுருக்கி சாரம்னு ஒரு கிரந்தம் பண்ணாரோ, அந்த மாதிரி ரகசியத்ரயசாரம் அருளி செய்த தேசியன் அதை சுருக்கி சாரம்னு ஒரு கிரந்தம் பண்றார். அது வந்து சுவாமி தேசிகன் அந்திம காலத்துல கடைசி காலத்துல நமக்காக ரொம்ப ஆசையோட அந்த கிரந்தத்தை பண்ணியிருக்கார் அப்படிங்கிறபடினால அதை திருவுள்ள முகந்து பண்ணியிருக்கன்னு தெரியுது. அதனாலே தன்னுடைய அவதாரம் அப்பதான் குறையில்லாம போறது அப்படிங்கிறத சுவாமி தேசிகன் அதை திருவுள்ள பட்டதாக தெரியுது. அதனால அந்த கிருதியானது அவருக்கு ரொம்ப ரொம்ப திருவுள்ள முகந்ததாக இருக்கும் அப்படிங்கறது அதை வச்சு தெரியுது. ஏன்னா ரகசியத்ரயசாரம் பண்ணிட்டு கடைசியில அதனுடைய சேஷமாக இது ரெண்டையும் பண்றபடினால சாரசாராக்கியான கிருதி பிரியாக 3 மந்திரங்கள், திருமந்திரம் துவயம் சர்மஸ்லோகம் 3 அர்த்தத்தையும் நன்னா தெரிஞ்சுக்கணும், அதே சமயம் ரொம்ப விஸ்தாரமா இல்லாமல் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சாரசாரம்ங்கிற கிரந்தத்தை ஆச்சாரியன் காலக்ஷேபம் பண்ணணும், உபதேசமாக காலக்ஷேபம் பண்ணிக்கணும். இந்த கிரந்தத்தை போற போக்கில் காலக்ஷேபம் பண்ணக்கூடாது, ஆச்சாரியன் ஆசிரிச்சு கார்த்தால மந்திரத்தையும் மந்திர அர்த்தங்களையும் உபதேசமா கேட்டுக்கணுங்கிற தீத்துல உபதேசமா கேட்டுக்க வேண்டிய ஒரு கிரந்தம் இது. அதுக்கு அடுத்தது திருநாமம், பரங்குஷாதி நிர்வியாஜ ரக்ஷணோக்தி விரோதா. அந்த சாரசாரத்துல பல விஷயங்கள் சொல்லிருக்கார். அதுல இந்த ஒரு விஷயம் குறிப்பாக ஒரு விஷயத்தை இங்க சாதிக்கிறார். பரங்குஷாதி நிர்வியாஜ ரக்ஷணோக்தி விரோதகா, நம்மாழ்வான் முதலியவர்கள் எம்பெருமான் வியாஜமில்லாமையே காப்பாற்றுவான்
என்று சொல்வதில் உள்ள விரோதத்தை ஒழித்தவர். அதாவது நம்மாழ்வாருடைய சீசுக்திகளில் மேலோட்டமாக பார்க்கும்போது சில பேருக்கு முரண்பாடு தோன்றதான். பெருமாளுக்கு நிர்வியாஜ ரக்ஷணம், ஒரு வியாஜமே இல்லாமல் பெருமாள் காப்பாற்றுவான், சரணாகதிகள் ஒன்று பண்ண வேண்டாம், பெருமாள் காப்பாற்றுவான். ஏன்னா பகவான் சேஷியானபடினால சுவாமியானபடினால அவன் அவனவனுக்கு சொந்தமான வஸ்துவை அவன் தானே காப்பாற்றிக்கணும். அந்த வஸ்துவை என்னை காப்பாற்றுன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவனுக்கு சொந்தமான வஸ்து அவன் காப்பாற்றிக்க போகிறான். அது மாதிரி பகவானுக்கு சொந்தமான வஸ்து ஜீவாத்மாங்கிறது, இதை பகவான் காப்பாற்றிப்பான். இதுக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன, ஃபஸ்ட்டு போய் சொல்லுவான், ஒரு வீடு போய் எஜமான் கிட்ட போய் என்னை கொஞ்சம் காப்பாற்று, எனக்கு ஒரே ஊழலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவான், சொல்லாதே. அதே மாதிரி பகவானுக்கு சொந்தமான வஸ்து பகவான் காப்பாற்றிக்கிறான், இதில் நாம் போய் சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஒரு வாதம் ஒன்று இருக்குது. நிர்வியாஜ ரக்ஷணம், ஒரு வியாதமும் இல்லாமல் ஒரு காரணமும் இல்லாமல் பகவான் ரட்சிப்பான் அப்படிங்கிறது. இதில் முரண்பாடு இருக்குது. ஏன்னு கேட்டால் நம்மாழ்வாரே சரணாகதி பற்றி சொல்கிறார். அடிக்கீழ அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு எம்பெருமான் கிட்ட சரணாகதி பண்ணுறதையும் நம்மாழ்வார் எடுத்து சொல்கிறார். திருவேங்கடமுடையான் சந்நிதியில் அவர் சரணாகதி பண்ணுறதையும் எடுத்து சொல்கிறார். அப்போ சரணாகதி பண்ணணுமா வேண்டாமா? அப்போ நிர்வியாதமாக பெருமாள் ரட்சிப்பானா? எல்லாரையும் ஏன் ரட்சிக்கலை? யாருமே இல்லாமல் மொத்த பேரும் ரட்சிக்க வேண்டியதானே முதலானதெல்லாம் வரைச்ச இந்த விரோதங்களுக்கெல்லாம் பரிகாரம் அருளி செய்தவர் சுவாமி தேசிகன். இந்த விரோதங்கள்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற ஒரு விரோதமும் கிடையாது, நம்மாழ்வார் சீசுக்திகளே ஸ்பஷ்டமாக இருக்கு அப்படின்னு அழகாக காமிக்கிற உதாரணமாக ரெண்டு மூணு இடம்லாம் காமிக்கிற. பராங்குஷாதி நிர்வியாஜ ரக்ஷணோக்தி விரோதா, பெருமாளுடைய கருணை வந்து நிர்ஹேதுக கிருபை அப்படின்னு பெயர். நிர்ஹேதுக கிருபை அப்படின்னா காரணமே இல்லாமல் பகவானுக்கு கிருபை கருணை. அதனால பெருமாளுடைய கருணைக்காக நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம். அதாவது மோட்சம் நமக்கு வரப்போகுது, மோட்சம் வந்து பெருமாளுடைய கருணையினால் தான் வரப்போகுது, வேற ஒன்றுனால கிடையாது, நம்மளுடைய பிரயாசத்தினால கிடையாது, நம்மளுடைய உபாயத்தினால கிடையாது. பகவானே கருணையினால மோட்சம் கொடுக்க போகிறான். அந்த கருணைங்கிறது நிர்ஹேதுகம், அந்த கருணைக்கு காரணம் இன்னும் கிடையாது. நிர்ஹேதுக கிருபை அப்படின்னு திருக்குறையை பிரான் பிள்ளானும் பல இடத்துல சாதிக்கிறார். அப்போ நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டாம். நம்ம பரநியாசம் பண்ணி பெருமாளுக்கு கருணை உண்டாக்கணுமா? அப்படிலாம் உண்டாக்க வேண்டாம். அவன்தான் நிர்ஹேத்துக்கமான கருணை இருக்கே, அதனால ஒரு கருணையை நம்ம உண்டாக்க வேண்டிய அவசியம். பரநியாசம் பண்ணாதான் கருணை உண்டாகும் அப்படின்னும் இல்லாட்டா கருணையே கிடையாது பகவானுக்கு நம்மகிட்ட அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு காரணம் இல்லாமல் பெருமாளுக்கு தன் குழந்தைகள் கிட்ட கருணைங்கிறது இருக்கு, அதனால அவன் கட்டாயம் கூட்டுவான், நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கிறது வியாதம். இதுக்கு சுவாமி தேசிகன் அழகா என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டான்னா, இந்த கருணையில ரெண்டு இருக்கு, இது நிர்ஹேதுகம் அப்படின்னும் சஹேதுகம் அப்படின்னு இருக்கு. இது ரெண்டையும் அழகா புரிஞ்சுக்கணும். சுரூப பிரசரோயஸ்யாக நிர்ஹேதுக சஹேதுகம் முகுந்த கருணாம் வந்தே முக்தேஸ்வதிகவத்சலாம். முகுந்தனுடைய கருணை நிர்ஹேதுகம்னா என்ன அர்த்தம்? செயரெண்டும் உண்டு, சில சமயம் நிர்ஹேதுகம் சில சமயம் சகேதுகம் அப்படி அர்த்தம் இல்லை. பெருமாளுடைய கருணை நிர்ஹேதுகம் தான், பெருமாளுடைய கருணை சகேதுகம் தான். நிர்ஹேதுகம்னா என்னன்னு அந்த கருணை ஸ்வரூபத்தினால நிர்ஹேதுகம். பெருமாளுடைய கருணையை நாம் உண்டாக்க வேண்டாம். நம்ம வரநியாசம் பண்ண முடியல, அவனுக்கு கருணை உண்டாகிறதுங்கிறது கிடையாது. ஏன்னா எப்பவுமே கருணை உண்டு பெருமாளுக்கு. லோகத்தில் ஒருத்தனுக்கு கருணை உண்டாக்குறன்னா போய் அவன் காலில் போய் கீழே விழுந்து கெஞ்சி கூத்தாடி என்னென்னமோ பண்ணி அவனுக்கு கும்போடு எல்லாம் போட்டான்னா சரி பார்க்கலாம் அப்படின்னா அப்போதான் கருணை உண்டாகும். இல்லாட்டா அது வரைக்கும் இத்தனை பண்ணால் அவனுக்கு பொதுவாக கருணை உண்டாகலாமான்னு பார்க்கும். ஆனால் பகவானுக்கு அப்படி கிடையாது, எப்பவுமே கருணை உண்டு. அந்த கருணை இயல்பானது, அது அது சுவாவ பூதா அப்படிங்கிற ஜலதேரிவ சீததாதயத்வம் விஷசைலாதிபதேகே சுவாவ பூதா, அது சுவாவம் பெருமாளுக்கு, அதை உண்டாக்க வேண்டிய அவசியம் இல்லை, குட்டி கிடக்கிறது அது. ஆனால் என்ன கேட்டால் பிரசாரம், அந்த கருணை நம்மக்கிட்ட வரணும் இல்லையோ, அந்த வரத்துக்காக தான் நம்ம வந்து பிரன்யாசெல்லாம் பண்ணுறது. பெருமாளுடைய கருணைங்கிறது குட்டி கிடக்கிறது இயல்பாக இருக்கு அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் அந்த கருணை அப்படிங்கிறது வந்துருத்துன்னா அப்போ எல்லாருமே மோட்சத்துக்கு போக வேண்டியதுதானே? சம்சாரிகளே யாருமே இருக்க மாட்டாங்க. இங்கே மனுஷர்கள் உட்பட, மிருகங்கள் உட்பட, ஸ்தாவரங்கள் உட்பட எத்தனை எத்தனை ஜீவர்கள் இருக்கோ எல்லாரும் அப்படியே மோட்சத்துக்கு போய் நித்திய சூரியலா இருக்க வேண்டியது. சம்சாரம்ங்கிறதே ஒருத்தருக்குமே கிடையாது அப்படின்னு தான் ஆகணும். அது அப்படி ஆகல. அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா பெருமாளுடைய கருணை நிர்ஹேதுகம் தான், ஆனா அது நம்ம வரைக்கும் வரல அப்படிங்கறது தெரியுது. நம்ம வரைக்கும் வரல,
நம்மை சேர்ந்தவர்கள் பக்கத்துல எத்தனையோ ஜீவர்கள் இருக்கா, அவா வரைக்கும் இன்னும் வரல. அப்ப அது வரவழைக்கணும்னா ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கறதும் தெரியுது. அப்ப அந்த இடத்துல அந்த அம்சத்துல இது சகேதுகம், ஒரு வியாஜம் ஒண்ணு தேவையா இருக்கு. ஏதோ ஒரு சாக்கு வச்சுட்டு அவன் கருணை நம்ம கிட்ட பண்றான், அவன் கருணையை நம்ம கிட்ட செலுத்துறதுக்கு ஒரு சாக்கு ஒண்ணு எதிர்பார்க்கறான். ரக்ஷாபேக்ஷாம் பிரதீக்ஷதே அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. பகவானே என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, என்ன ரட்சிக்கணும்னு சொன்னா போதும், உடனே அதே சாக்கா வச்சுட்டு அவன் பண்ண அபராதங்களை எல்லாம் க்ஷமிச்சு அவனுக்கு மோட்ச பரியந்தம் அவனுக்கு பெரிய பெரிய பலன்களை எல்லாம் கொடுக்கறதுக்கு அந்த கருணை காத்துன்னு இருக்கு. ஆனால் இவனுக்கு கொடுத்தான் அவனுக்கு கொடுக்கல அப்படின்னு வைஷமியம் வரக்கூடாதுங்கிறதுக்காகவும் பட்சபாதம் வரக்கூடாதுங்கிறதுக்காகவும் பகவானே என்ன பண்றான், ஒரு வியவஸ்தை பண்ணியிருக்கான். கருணையோ குட்டி கிடக்குறது, யார் கேட்கிறாளோ அவளுக்கு கொடுப்போம் அப்படின்னு வச்சிருக்கான். கேட்டா போறோம், வேற ஒன்றும் பண்ண வேண்டாம், கையை காலை பிடிச்சி அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம், கேட்டா போதும், உடனே கொடுக்குறான் அப்படின்னு. அதனால பெருமாளுக்கு கருணை நிர்கேத்துக்குமா அப்படின்னா, ஆமாம் நிர்கேத்துக்கும் தான், ஏன்னா அது உண்டாக்க வேண்டிய அவசியம் இல்லை, எப்பவுமே இருக்கு. அதை சகேத்துக்குமா அப்படின்னா, ஆமாம் அதனுடைய பிரசரம் அந்த கருணை நம்ம வரைக்கும் வரணமுல்லையோ பரவணமுல்லையோ அது சகேத்துக்கும். நம்ம ஏதாவது பண்ணாதான் பரவும், பண்ணாமே அது பரவறதுன்னா எல்லாருக்கிட்டையும் பரவி இருக்கலாமே, அது பரவலையே. அதனால இதை வச்சிருந்து அழகா இப்படி ரெண்டு விதமா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்ற வழக்கம். அதே மாதிரிதான் ஆழ்வார் சீசுக்திகளை பார்த்தாலும் அதுதான் தெரியுது. பெருமாள் வந்து அளவற்ற கருணை கடலா இருந்தா கூட சரணாகதி பண்ணால்தான் பெருமாள் வந்து அவனுடைய கருணையை நமக்கு விஷயமாக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக ஆழ்வார்கள்லாம் சரணாகதி பண்ணியிருக்காங்கிறது நல்லா தெரியுது. ஆழ்வார் பாசுரங்கள்லாம் எடுத்து பார்த்தாலும் இந்த மாதிரி விஷயம் நமக்கு புரியும். ஒரு உதாரணமாக ஒரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னா, செய்வார்கட்கு வெறிதே அருள் செய்வார் அப்படிங்கிறார். வெறிதே அருள் செய்வார் அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் சாதிக்கிறார். வெறுமையே அருள் செய்வாராம் பெருமாள். நாம இதை எந்த உபாயம் பண்ணாமலுமே பகவான் வந்து நமக்கு தானாகவே வந்து அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு அர்த்தம். வெறுதே அருள் செய்வர் அப்படின்னு ஆழ்வார் சொல்லியிருக்காரு இல்லையோ, வெறுதேனா ஒன்றும் செய்யாமலே அப்படின்னு தானே அர்த்தம். இப்போ ஒன்றும் செய்யாமலே பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு ஆயிட்டபடினால நம்ம உபாயம் எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது மேலோட்டமாக பார்த்தா இதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அர்த்தம். ஆனால் அப்படி கிடையாது. இந்த ஆழ்வாரே அங்கே என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டானா, செய்வார்கட்கு வெறுதே அருள் செய்வர் அப்படின்னு தான் சொல்றார். செய்வார்கட்கு அப்படின்னு ஒரு பதம் ஒன்று ஆழ்வார் போட்டிருக்கார். யாருக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பகவான் நினைச்சானோ அவனுக்கு அவன் ஒன்றும் நினைக்காம இருக்கும்போதே இவர் அனுகிரகம் பண்ணுவார். அதாவது பிரியத்தமே ஏவகி வரணியோ பவதி அப்படிங்கிறார் ஸ்ரீபாஷ்யத்தில். பெருமாள் வரிக்கிறாராம், நான் இவனுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தனை எடுத்துக்கிறார் பகவான். அவனுக்கு அனுகிரகம் பண்ணணும் யாரை எடுத்துண்டாரோ அவனுக்கு கட்டாயம் வெறுதே அருள் செய்வார், அவன் ஒன்றும் செய்யாமே அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு அர்த்தம். இப்போ யாரை எடுத்துக்கிறார் அப்படின்னா, அது எல்லாரையும் எடுத்துக்கிறது இல்லை, சில பேர் மகத்தன் தான் எடுத்துக்கிறார். யார் எடுத்துக்கிறாருன்னா, யார் உபாயம் பண்ணாலும் அவள் எடுத்துக்கிறார், யார் சரணாகதி பண்ணுறாலும் அவளை பகவான் தானே அதை ஏற்றுண்டு வெறுதே அருள் செய்வார். சரணாகதி பண்ணப்புறம் ஒன்றும் பண்ணலையே, ஒன்றும் பண்ணாமல் இருந்தாலே அனுகிரகம் பண்ணுறார் அப்படின்னு. சரணாகதி பண்ணியிருக்கானேன்னா அதுக்கு அனுகிரகம் இல்லை. இது சரணாகதிங்கிறது ஒரு வியாஜந்தான். அதை ஷாக்காக வச்சுட்டு பகவான் அனுகிரகம் பண்ணுற, கோடி ரூபா கொடுக்குறேன்னு வச்சுக்கோ, கையை கூப்பினா கோடி ரூபா கொடுக்குறான் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான், நீ கையை கூப்பிக்கோ நான் கோடி ரூபா அவனுக்கு கொடுக்குறேன்னா, இவன் போய் கையை கூப்பினா கோடி ரூபா கொடுத்தான்னு வச்சுக்கோ, நான் கையை கூப்பினதால் தான் கோடி ரூபா கொடுத்தான்னு சொல்ல முடியாது. கையை கூப்பினதுன்னு ஒரு வியாஜத்தை வச்சுன்னு கோடி ரூபா கொடுத்தான்னு தானே ஆகும். இது ஒன்றும் பெரிய உபாயமே இல்லையே. அதாவது சரணாகதிங்கிறது பெரிய உபாயமே கிடையாது. உண்மையில சரணாகதினா என்ன தெரியும் மொழியோ, அடியனால உபாயங்கள் எதுவுமே செய்ய முடியாம நான் இருக்கேன் அப்படிங்கிறத ஒத்துண்டு நீர் தான் எனக்கு வேற கிடையாது கதி அப்படின்னு சொல்றதுதான் சரணாகதி. இது போய் உபாயமான இது, என்னால் ஒண்ணுமே செய்ய முடியலன்னு சொல்றது போய் ஒரு பெரிய செயலா, இது போய் உபாயம், இது உபாயம் இல்லை, இது வியாஜம்தான். இந்த வியாஜத்தை பண்ணிட்டா அப்ப பகவான் வந்து கட்டாயம் அனுகிரகம் பண்றாராம். அப்ப பார்த்தா என்ன அர்த்தம் கேட்டா, ஒண்ணுமே பண்ணாதவனுக்கு அனுகிரகம் பண்ணாருன்னு அர்த்தம். ஒன்றுமே பண்ண முடியலன்னு தானே சொல்கிறான் இவன், ஆனால் ஒன்றுமே பண்ண முடியாததுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணுறார் அப்படின்னு தான் இதனுடைய அர்த்தம். சரணாகதிக்கு அனுகிரகம் பண்ணார் சொன்னாலுமே அதான் அர்த்தம். அதனால தான் வெறுதே அருள் செய்வார்
அவர் அழகால் சொல்றார், அரியன் மற்றருள் என்னை ஆளும் பிரானார், வெறுதே அருள் செய்வர் செய்வாறு கற்கு உகந்து, சிறியேனுடை சிந்தையுள் மூலகம் தன் நெறியாவயிற்றில் கொண்டு நின்று ஒழிந்தாரே அப்படிங்கிறார். அரியன் மற்றருள் வேற ஒன்னும் எனக்கு தெரியாது, என்னை ஆளும் பிரானார் வெறுதே அருள் செய்வர் செய்வார் கற்கு உகந்து, தான் ஸ்ரீகாரம் பண்ணிட்டு தான் யாருக்கு செய்யணும்னு நினைக்கிறானோ அவளுக்கு வெறிதே உகந்து வெறிதே அருள் செய்வார், ஒன்றும் செய்யாம இருக்கும் போதே தான் வந்து பகவான் வந்து அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னா, சரணாகதிங்கிறது ஒன்றும் செய்யாம இருக்கிறது தானே சரணாகதி அப்படின்னாரு, என்னால் ஒன்றும் செய்ய முடியலைங்கிறது ஒத்துண்டு பகவான் கிட்ட தன்னை ஒப்படைக்கிறது தானே சரணாகதி, அதனால வெறுதே பெருமாள் அருள் செய்வார் அப்படின்னு சொன்னது. இந்த சரணாகதினாலே சரணாகதி பண்ணவாளுக்கு பகவான் அனுப்பு செய்வார் அப்படிங்கிறது ரெண்டும் ஒண்ணுதான். அங்கேயும் செய்வார்கற்கு அப்படின்னு எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லாமல் செய்வார்கற்குன்னு சொன்னபடினால் யாருக்கு அனுகிரகம் பண்றாரோ அவளுக்கு வெறுதே அனுகிரகம் செய்வார் அப்படின்னு சொன்னபடினால இந்த அர்த்தம் தெரியுது. இதே மாதிரி பல இடத்துல இருக்கு. சுவாமி தேசியம் இங்கே ரெண்டு மூணு இடம் சொல்லியிருக்காரு. இன்னொரு இடம், ஓர் எந்த அணுமின்றியே வந்தியலுமாறுங்கிறார். கண்டாயே நெஞ்சே கருமங்கள் வாய்க்கின்றேன், ஓர் எந்தானும் இன்றியே வந்தி எழுமாறு, உண்டானை உலகேழும் ஓர் மூவடி கொண்டானை கண்டு கண்டனை நீயுமே அப்படின்னு நம்ம ஒரு பாசனம் முதல் பத்திலே இருக்குது. கண்டாயே நெஞ்சே மனசே நீ பார்த்தையா கேட்கிற தம் மனசு சொல்ற நம்மாழ்வார், கண்டாயே நெஞ்சே மனசே பார்த்தையா கர்மங்கள் வாய்க்கின்று, நமக்கு ஒரு கர்ம பலன்கள் நமக்கு அழகான பலன்கள்லாம் கிடைக்கும் போது எத்தனை அழகா வாய்க்கிறது வார், ஓர் எந்தானுமின்றியே வந்தியலுமாறு, நம்ம நினைச்சு பார்க்காம இருக்கும் போதே இப்படியான பாக்கியங்கள்லாம் நமக்கு கிடைச்சிருக்கே அது யோசிச்சு பார், இப்படி எல்லாம் நடக்கும் நாம நினைச்சோமா நாம பிரார்த்திச்சோமா, ஒண்ணுமே இல்லாம நமக்கு இத்தனை க்ஷேமங்கள் வந்திருக்கு. அப்ப நீ பகவான் நீ புரிஞ்சுக்கோ மனசே, உண்டானே உலகேடும் ஓர் மூவடி கொண்டானே கண்டு கொண்டானே நீயுமே, அவனை கண்டு கொண்டாயா இப்படி எல்லாம் நமக்கு அனுகிரகம் பண்ணாங்கிறது இப்பயாவது புரிஞ்சின்றாயா அப்படின்னு மனசை பார்த்து சொல்ற. இதுல ஓர் எந்தானுமின்றியே வந்தியலுமாறு, இப்ப நினைச்சு பார்க்காம ஒரு ஒரு எண்ணம் கூட இல்லாம இருக்கும்போது தானே பலன்கள்லாம் வருது அப்படிங்கிற. அப்ப நான் நினைச்சே பார்க்கல பலன் வருதுங்க அப்படின்னால நான் உபாயம் எதுவும் செய்யலைன்னு தானே ஆறுது என்ன கேள்வி. இதுவும் சரணாகதியை சொல்றதுதான். ஏன்னா சரணாகதிங்கிறது உபாயம் இல்லைங்க மாத்திரம் இல்லை, ஒருத்தர் சரணாகதி பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் இவன் 15-20 வயசுல சரணாகதி பண்றான்னா 80 வயசுக்கு அப்புறம் இவனுக்கு மோட்சம் கிடைக்க போறதுன்னா இவன் சரணாகதி பண்ணிட்டு மொத்தத்தையும் மறந்துடுவான், மித்த ஒரு தான் நான் சரணாதி பண்ணியிருக்கேன் சொல்ல போறது கிடையாது, சரணாதி பண்ணியாச்சு அதோடு விட்டுட்டான். அதுக்கப்புறம் இவனுக்கு இந்த லோகத்துல என்ன கைங்கரியங்கள் வருமோ என்னென்ன க்ஷேமங்கள் வருமோ எல்லாம் வந்து மேல கடைசியில மரண காலத்துல இவன் சரணாதி பண்றதை நினைச்சுருக்கானோ விட்டுட்டானோ அதனாலும் பகவானே நினைச்சுட்டு இவனுக்கு மோட்சத்தையும் கொடுத்து ஆனந்தத்தை அளிக்கிறான் அப்படின் போது இவன் நினைச்சே பார்க்கலையே, ஏதோ சரணாகதின்னு 10 நிமிஷத்துல பண்ணிட்டு அதோடு விட்டுட்டான். அதுக்கப்புறம் நினைச்சே பார்க்காம இருக்கும்போது இத்தனை க்ஷேமங்கள் வருது ஆச்சாரிய அனுகிரகத்தினால், ஓர் எந்த அணுமின்றியே வந்தியலுமாறு, கடைசியில் மோட்சம் வரைக்கும் கொடுக்கறானே இவன் மறந்துடுவான் சரணாகதி பண்ணவன், ஆனா பகவான் மறக்காமல் எல்லாத்தையும் கொடுக்கறானே அப்படிங்கிறது. சரணாகதி ஸ்வரூபத்தை வச்சு பார்த்தாலும் ஒண்ணும் இல்லைங்கிறது தானே, அதனால இதை வச்சு பார்த்தாலும் எனக்கு ஒண்ணும் இல்லை நீயே அனுகிரகம் பண்ணணுங்கிறது தானே சரணாகதி, அதனால ஒண்ணும் இல்லாமயே பகவான் அனுகிரகம் பண்றான் அப்படிங்கிறது இதுலேருந்து ஏற்படுது. ஓர் எந்த அணுமின்றியே வந்தியலுமாறு, இதே மாதிரி பல வார்த்தைகள் இருக்கு. தொண்டடிப்படியாழ்வார் சோம்பரை உகத்தி போலும் அப்படிங்கிறார். காம்பரத் தலை சிரைத்து உன் கடைத்தலை இருத்தி வாழும் சோம்பரை உகத்தி போலும் சூழ்மணல் அரங்கத்தானே. ரங்கநாதன் கிட்ட சொல்ற, உனக்கு சோம்பரதான் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு, ஒன்னும் செய்யாத இருந்தாதான் உனக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு அப்படிங்கிற. சரணாகதி பண்றவாள் தான் அப்படி சொல்றாரு, சரணாகதி பண்றவாள் தான் ஒன்னும் செய்யாதவா, ஏன்னா ஒரு உபாயமும் பண்றதே கிடையாது. அவ பகவான் கிட்ட ஒப்படைச்சுடுறா, பகவான் கிட்ட ஒப்படைச்சிட்டு அப்புறம் என்ன பண்ணணும், ஒன்னும் பண்ணாம இருக்கிறவா. இதே மாதிரி ஆச்சாரியர்கள் ஸ்ரீ சுக்தி இருக்கு, பகவத் பிரவருத்தி விரோதி சொப்பிரவருத்தி அப்படி இல்லை, பகவான் நம்ம கிட்ட பிரவர்த்திக்கணும் நமக்கு அனுகிரகம் பண்ணணும், அதுக்கு விரோதியா இருக்கு சொப்பிரவருத்தி. தத் பிரவருத்தி வினிவர்த்தனோ அச்சிதா சொப்பிரவருத்தி வினிவர்த்தனோ சதம் சுவாமி தேசியம் பாதுகாசத்துல அப்படின்னு, பகவத் பிரவருத்தி விரோதி சொப்பிரவருத்தி நிவர்த்தி அப்படின்னு வச்சனம். இது பகவான் நமக்கு அனுகிரகம் பண்றதுக்கு விரோதியா என்ன இருக்குன்னு கேட்டா, நாம ஏதோ உபாயங்கள்லாம் பண்றது விரோதியா இருக்கு, சில உபாயங்கள்லாம் பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிற, உபாயங்கள்லாம் பண்ணாம இருந்தா போரும் நம்ம வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம், பகவான் நமக்கு அனுகிரகம் பண்றதுக்கு எதிரான உபாயங்கள் எதுவும் பண்ணாம இருந்தா போரும் அப்படின்னா, இதுவும் சரணாகதி தான் சொல்றது. ஏன்னா சரணாகதி பண்ணவன் அதுக்கப்புறம் வேற எதுவுமே பண்ணக்கூடாது.
சரணாகதி தான் உபாயம் இல்லைன்னு ஆயிடுச்சு, அது வியாஜம்னு ஆயிடுச்சு. அப்புறம் வேற என்ன உபாயம் பண்ணணும் கேட்டா, ஒன்றும் பண்ணாமல் இருந்தால் போகும் அப்படின்னு அதை தான் சொல்றேன். இப்படியாக ஆழ்வாராச்சாரியர்கள் ஸ்ரீ சுக்திகள் எல்லாம் சொல்ற வச்சு பார்த்தோன்னா, பராங்குஷாதி நிர்வியாஜ ரக்ஷனோக்தி விரோதம், அது ஒன்றிலும் விரோதம் கிடையாது. நிர்வியாஜ ரக்ஷணம் அப்படிங்கிறதும் சரிதான். பெருமாள் ஒன்றுமே இல்லாமல் பெருமாள் காப்பாற்றுறான்னா வாஸ்தவம் தான். ஏன்னா அந்த ஒன்றுமே இல்லைங்கிறத ஒத்துண்டு பகவான் கிட்ட நம்ம ஒப்படைக்கிறது தான் சரணாகதி. அது மாத்திரம் இல்லாமல் சரணாகதி பண்ணோம், அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ணவும் போறதில்லை. சரணாகதிங்கிறது உபாயம் இல்லை, இது வியாஜம்தான். அதனால் அதைத்தான் ஆழ்வாராச்சாரியர்கள் இப்படி சொல்லியிருக்காள் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான விஷயத்தை நமக்கு அவலிச்சேதர் சுவாமி தேசிகன். இப்படி இல்லை அப்படின்னா விரோதம் வரும். ஏன்னா அவளை சரணாகதி பண்ணியிருக்காள், ஆழ்வார்களோ ஆச்சாரியர்களோ சரணாகதி பண்ணலைங்கிறது இல்லை. ஆழ்வார்கள் சரணாகதி பண்ணார்கள், ஆச்சாரியர்கள் சரணாகதி பண்ணார்கள்னு தான் எல்லாரும் சொல்கிறான். எல்லா சம்பிரதாயத்திலும் அப்படி தான் சொல்லியிருக்கான். அதனால் அவள் சரணாகதி பண்ணி இந்த மாதிரி அந்த சரணாகதி அனுசந்தானம் பண்ணணும் அப்படிங்கிறதே நமக்காக சொல்லி கொடுத்துருக்காள் அப்படின்னு சுவாமி தேசிகனுடைய நிர்வாகம். இதுவும் சம்பிரதாயத்தில் வந்த ஒரு அழகான அர்த்தம். சாரசாரம் முதலான கிரந்தங்களில் தான் இந்த மாதிரி ஆச்சரியமான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க முடியும். அதுக்காக இந்த விஷயத்தை இழக்கக்கூடாதுங்கிறதுக்காக இதை இங்கே 759வது திருநாமமாக அமைத்து கொடுக்கிறார், பராங்குசாதி நிர்வியாத ரக்ஷணோக்தி விரோதான். அடுத்து 760லிருந்து அடுத்த ரகசிய கிரந்தங்கள், சில்லறை ரகசிய கிரந்தங்கள் பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். கவிதாக்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.